ஹாய் கேர்ள்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆயில் ஐட்டம் எடுத்துக்காதவங்களும் டீ கடைக்கு போனால் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது பருப்பு வடை தான். அதில் ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாமல் பருப்பு வடையில் கொஞ்சம் வாழைப்பூலாம் சேர்த்து டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போமா. அதுக்கு கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூவை வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு மோரில் வந்து கொஞ்சம் தகுந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு சோம்பு போட்டு நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். வாழைப்பூவுமே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அதோடய சேர்த்து நம்ம சொன்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்ட மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கையில் வந்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டி தட்டிக்கோங்க. சின்ன வடையாக போட்டுறீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை கடைகளில் வந்து பெருசு பெருசாக போடுவாங்க, அந்த மாதிரியும் வந்து போட்டுக்கோங்க. சூடான எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ஆகும். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. அதுக்கு வந்துட்டு லெமன் டீ வந்து நான் குடிப்பேன், ஸோ அதனால் அதையும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கோயம்புத்தூரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இதமாக இருக்கும். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள்.